இட்ஸ் அபவுட் சினிமாவில் இந்த படியில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டுருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ப்ரோமோ 2 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ப்ரோமோ 2 வந்து பார்த்திங்கன்னா, நேற்று நைட்டு ஃபுல்லாக வந்து செம ஃபன்னாக பயங்கரமாக ட்ரால் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ வெடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷா குப்தா வந்து நேற்று வந்து வெண்டைக்காய் சமைச்சிட்டு இருக்கும் போது வந்து பாதியிலே வந்து திரையை மூட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் டீம்லேருந்து முத்துக்குமரன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணும் போது வந்து தர்ஷா குப்தா வந்து இன்னும் வேகவே இல்லை, ஏன் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லியும் கேட்காமல் எடுத்துகிட்டு போனாங்க. அதை எல்லோரும் போய் சாப்பிடவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, அருண் அவர்களுக்கு வாந்தி வந்தது, அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வயிற்று வலி வந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து கேபேஜில் வந்து ஏதோ பக்கோடா போடுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அதுவும் சொதப்பி, அதுக்கப்புறமா அவங்க வந்து ஏதோ அவசர சட்னி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து தெரியாமல் மிளகாத்தூள் எல்லாமே கொட்டி அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் மிளகாத்தூளை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தெல்லாம் தண்ணி ஊற்றி மேட்ச் பண்ணி அதை யாரோ சாப்பிட்டு அது வந்து காரத்தில் வந்து பயங்கரமாக கத்தி அதை வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து பயங்கரமாக வச்சு ட்ரால் பண்ணாங்க அவங்கள. அவங்களும் வந்து அந்த ட்ராலை வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ நேத்தோடு அது முடிச்சிருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ இன்றைக்கும் வந்து அதை கண்டினியூ பண்ணும்போது தர்ஷா குப்தா சமையல் ஐயோ ஆளை விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே சொன்னனால இப்போ அந்த ப்ரோமோ 3-2 வந்து என்ன ஆகுது அப்படின்னா, தர்ஷா குப்தா பயங்கரமாக வந்து அழுகிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாருமே வந்து என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, நான் ஏதோ வேணும் செஞ்ச மாதிரி அவங்க தான் வந்து அது வேகாத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ நான் வந்து அதை ஒழுங்காக தான் வந்து சமைச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ எல்லாருமே வந்து என்னால் வாந்தி வருது, வயிற்று வலி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, என்னை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, கேர்ள்ஸ் டீமும் சேர்ந்து என்னை வந்து ஹர்ட் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆல்ரெடி நான் ஒரு ஷோவில் இருந்துட்டு வந்திருக்கேன், குக்குத் கோமாளியில் வந்து அவங்க குக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மக்கள் என்ன நினைப்பாங்க, என்ன இந்த பொண்ணு வந்து குக்குத் கோமாளியில் என்ன பண்ணிச்சு, சமைக்க தெரியும்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன காமெடி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக வந்து அழுகிறாங்க. எல்லாருமே ஜோக்கு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்கள பயங்கரமாக கலாய்ச்சிட்டாங்க. ஸோ கலாய்ச்சது மட்டும் விடாமல் இன்றைக்கி அதை கண்டினியூ பண்ணது தான் இப்போ அவங்க பஸ்ட் அவுட் ஆனதுக்கான ஒரு காரணம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.